வணக்கம் அனைவருக்கும். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, பாராட்டுக்கள். பாராட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்ரிசியேஷன், அதாவது நம்ம இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நமது வீடாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், நம்மளோட எம்ப்ளாயிஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதமாக இருக்கட்டும், எம்ப்ளாயராக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் வட்டாரமாக இருக்கட்டும், இல்லை சொசைட்டியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பாராட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த விஷயத்தை நிறைய பேர் பாராட்டுகளை உணர்வுபூர்வமாக சொல்லாதனால தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகாமல் இருக்கோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்குள்ளே எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதாவது தேடி போய் பாராட்டுவதை விட உண்மையாக ஒருவர் வேலை செய்தாங்கன்னா அந்த பாராட்டுகளை வந்து சரியான தருணத்தில் சொன்னால் மட்டுமே தான் அதற்கு வந்து பலன் உண்டு. ஒரு குடும்பத்தில் வந்து காலையில் உங்களுடைய மனைவி வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாங்க, உண்மையுமே காஃபி நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா நேராக அவர்களை பார்த்து காஃபி இன்றைக்கி அருமையாக இருக்குதுன்னு சொல்லிடுங்க. உணவு கொடுக்குறாங்க, காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சட்னி அருமையாக இருக்குது, இட்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன இருக்கிறதோ உண்மையான விஷயத்தை நேர்பட உங்கள் மனதளவில் உணர்வுபூர்வமாக அவர்கள் கண்களை பார்த்து நீங்கள் பாராட்டிவிட்டு வந்தீர்களானால் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்படி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் உங்களுக்கு நல்லது செய்கிறார்களோ அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு பாராட்டுகள் நீங்கள் உணர்வுபூர்வமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த பாராட்டுகள் வந்து நிறைய விஷயங்கள், இதே ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாராட்டுகள் சொல்வதில்லை. ஒரு எம்ப்ளாயி கஷ்டப்பட்டு வேலை செய்வான், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா வேலை செய்வேன், ஒரு ஒரு மிஷன் ஒரு இமீடியட்டாக ஒரு ஆட் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவர் வந்து விடிய விடிய காலையில் வந்ததுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்பவும் ஒர்க் பண்ணுற டைம் 4:30 காலேஜ் முடியுது அப்படின்னா ஒரு 7 மணி வரைக்கும் இருந்து ஒர்க்கை முடித்து பத்திரிகைக்கு அனுப்பிட்டு போனாங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இருந்தாலும் சரி, ஓனர் ஆஃப் த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு SMS மட்டுமே ஒரு அனுப்பிச்சி விட்டுலாம், வெரி குட் ஜாப், ஆட் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அது அவனுக்கு அந்த நாள் முழுக்க அவன் வேலை செய்ததை விட அந்த கஷ்டத்தை விட அந்த ஒரு SMS குறுஞ்செய்தியில் அவங்க ஒரு பாராட்டு சொன்னாங்கன்னா அவன் மனது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்தும் உங்களை தான் வந்து சேரும். அதாவது நிறைய பேர் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க, என்ன தெரியுமா, இந்த மாதிரி நல்லா வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை வந்து பாராட்டிட்டா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு. அது உண்மையான தவறான ஒரு கருத்து, அது தவறான ஒரு விஷயம். நீங்கள் உண்மையாக நம்பி உணர்வுபூர்வமாக ஒருத்தர் வேலை செய்தார்களானால் அவருக்கு உண்மையாக நீங்கள் பாராட்டுகள் செய்தீர்களே ஆனால் அவர் சைக்கலாஜிக்கலாக இன்னும் நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவார். இப்படி நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்போ நிறைய எம்ப்ளாயீஸ் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா உண்மையாக யார் யார் வேலை செய்கிறார்களோ அவர் ஒரு பாராட்டுக்கள் அந்த நேரத்தில் முதலாளியினுடைய முக்கிய அம்சமே வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தான். அந்த பாராட்டு நேர்மையானதாக இருக்க வேண்டும், உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி மூணு விஷயத்தை நீங்கள் செய்தீர்களானால் அப்போ உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேன் பவர் வந்து பயங்கர ஸ்பீடாக வேலை செய்யும். நீங்கள் அழகாக அவர்களை வழி நடத்திவிட்டு நீங்கள் போகலாம். அதனால் வந்து பாராட்டுக்கங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நான் ஒரு அழகான ஒரு கதை சொல்கிறேன். கனடாவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வகுப்பு வந்து ரொம்ப குறும்புக்கார பசங்களாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா படிச்சுக்குவாங்க, பட் ரொம்ப குறும்புக்கார விஷயம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்குவாங்க, பட் ரிசல்ட் அந்த அளவுக்கு வர்றதும் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு வாத்தியார் புதுசாக வர்றாரு, அந்த கிளாஸுக்கு போகிறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க அந்த கிளாஸ் வந்து ரொம்ப குறும்புக்கார பசங்களாக இருக்கிறாங்க சார், அதாவது வயசுக்கு மீறி பசங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த ஸ்டாஃப் ரூமில். அதை கேட்டுட்டு இவர் போயிட்டு பசங்களை ஹேண்டில் பண்ணார். ஹேண்டில் பண்ணும்போது அந்த பசங்க எல்லாத்துக்குமே முதல் 10-15 நிமிடம் அதாவது ஒவ்வொரு பையனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன என்று முதல் நாள் கேட்டார். ரெண்டாவது நாள் அதை சார்ந்து அந்த பசங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னைக்கு வந்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி பசங்களுக்கு ப்ராப்பராக அப்ரிஷியேஷன் மட்டுமே பண்ணாங்க. இன்றைக்கி நீ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்க, இன்றைக்கி நீ நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்க, இன்றைக்கி க்ரூம்டாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி நீ ப்ரொஃபஷனலாக வந்திருக்க தம்பி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 10 நிமிடம் அந்த ஸ்டூடெண்ட்டை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார்.
அப்ரிஷியேட். இந்த மாதிரி கண்டினியூஸாக இது ரெகுலர் கிளாஸஸில் டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்டூடெண்ட்டோட இதை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டுமே சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி வந்ததுனால வருட கடைசியில் ரிசல்ட் வருது. ரிசல்ட் அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் எடுக்கிறப்போ ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாத்தியார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த காலேஜினுடைய அந்த ஸ்கூலினுடைய ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வந்து பெஸ்ட் டீச்சர் ஆஃப் த இயர்னு செலக்ட் பண்ணி அவருக்கு கையில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் கேட்குறாரு, எப்படி இந்த பசங்கக்கிட்ட வந்து இவ்வளோ இணக்கமானீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இது கதையில் நிஜம், நீங்கள் இது வந்து ஃபேஸ்புக்கில் கூட ஒரு பெரிய வீடியோ இதாக வந்திருக்குது, நான் இதை வந்து கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்திருக்கு. அப்போ அவர் சொன்ன ஒரு அழகான பதில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பாராட்டினாலும் அன்பினால் மட்டுமே தான். உண்மையான பாராட்டுதல் எங்கேருந்து வருதுன்னா அன்பு மூலமாக வருது. உண்மையாக நம்பும் பொழுது தான் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்போடு சேர்த்து அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பெருசாக பாராட்டினாலே அல்டிமேட்டாக நம்ம ஜெயிச்சிடலாம். அதை தான் நான் செய்தேன். படிப்பை விட அவர்களுக்கு வாழ்க்கையை என்ன என்று சொல்லிக் கொடுத்தேன். அதனால் பசங்க வந்து என்னோடய கிளாஸில் அட்டண்டன்ஸும் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் என் மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கடமையை நான் செஞ்சேன், இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே கை தட்டி பாராட்ட ஆரம்பித்தாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பாராட்டுறீங்களோ, வீடாக இருக்கட்டும், உங்களுக்கு குழந்தைங்க, உங்கள் குழந்தைய வீட்டில் வந்து ஓரளவு தான் படிக்கிற அப்படி உங்களுடைய திருப்தி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். பையனை வந்து அவன் செய்கிற நல்ல விஷயத்தை, அவன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பையன் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது அல்டிமேட்டாக அந்த பையன் வந்து உங்கள் ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிடுவா. அப்படி உங்கள் பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் எதை செய்தாலும் செய்யவில்லை என்றால் நீங்கள் அவங்களோட டைம் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் நல்லா உங்களுடைய பையனையும் பெண்ணையும் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது என்று முதலில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க கூட இருங்க, சேர்ந்து டின்னர் சாப்பிடுங்க, அவங்களோட வெளியே போங்க, அவங்களோட ஆசை என்ன என்று தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்க. அப்போ அவங்க கூட இருக்கிற தருணத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் அப்போயே அவங்கள கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து ஏற்படும். அப்போ அல்டிமேட்டாக நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் உங்கள் பசங்க கட்டாயம் பண்ணுவாங்க. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கை நன்றாக போக வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் ஐஸ்வர்யமும் கிடைக்க வேண்டும். அதற்கு அடித்தளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரிசியேஷன் தான், பாராட்டு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உண்மையாக நம்புவது, அன்போடு பார்ப்பது, தவறான லேபிள்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நேர்மையான பாராட்டுகளை சரியாக நீங்கள் கொடுத்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்பது எந்த ஐயமும் இல்லை. நானும் ப்ரொஃபஸர் தான். நான் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அப்போ நான் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்டோட நல்ல விஷயங்கள் என்னவோ அதை சொல்லிடுவேன் ஓப்பன் காமன் ஃபோரமில். அதே சமயத்தில் ஒரு பையன் லேட்டாக வந்தாலோ, ஒரு பையன் வந்து தவறு செய்தாலோ நேராக அந்த பையனை தனியாக ஸ்டாஃப் ரூம் வர சொல்லி, நீ பண்ணது தப்பாக இருக்குது, உங்ககிட்ட இந்தந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நீ அதை பிடிச்சி பிடிச்சி நீ மேலே போகலாம், ஆனால் நீ வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பசங்கக்கிட்ட நம்ம சொல்லி அந்த பசங்க பண்ணி இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்ரிசியேஷன் தான். அந்த அப்ரிசியேஷனை நீங்கள் எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுத்து தினமும் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் வந்து பாராட்டுகளை கொடுத்து சந்தோஷமாக நீங்கள் அவர்களை அனுப்புகிறீர்களே ஆனால் 10 நாள் 11 நாட்களில் உங்கள் வாழ்க்கை ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறது, நம்ம நல்ல லைஃப் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் நாம் சேர்க்க வேண்டும், புண்ணியத்தை நிறைய சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு அடித்தளம் இந்த பாராட்டு தான். அதனால் பாராட்டுக்கு உண்மையான உழைப்பை, உழைப்போடு நல்ல உழைப்பு செஞ்சு நம்ம முன்னேறணுங்கிறக்காக யார் யார் என்னென்ன விஷயம் நமக்கு செய்கிறார்களோ அவர்களை அப்பயே நேராக கண்ணு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக அவர்கள் செய்த நல்ல விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்களை வாழ்த்தி பாராட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை நீங்களே அறிவீர்கள் என்று சொல்லி, இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் 16 செல்வமும் கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.